السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பேர் போற்றி தொடர்ச்சி. உலகத்தின் இறுதி திருத்துதல் நிறைவான மா மனிதன் அழகிய வழிகாட்டி அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற அனைத்து பெருமக்கள், குறிப்பாக குறைடோன் அல்ஹிலாயா குழுவினர்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு வருடும் என்றென்றும் பொழியட்டுமா. அன்பு சகோதர சகோதரிகளே, புனித ரமலானின் இனிய பயணத்திலே நாம் இருக்கிறோம். ஆம், ரமலானுடைய பயணம் ரமலான் பிறை ஒன்றிலிருந்து ஷவ்வால் பிறை ஒன்று வரையினாலே ஒரு கடமையை ஆற்றுகின்ற ஒரு முழுமையான பயணம். இந்த பயணத்திலே மிக முக்கியம் புனித ரமலானின் பகல் வேளைகளிலே நோன்பிருப்பதும், இரவு காலங்களிலே அதிகப்படியான தொழுகையை தொழுவதும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஹலாலாக ஈட்டிய அந்த பொருள்களிலிருந்து ஜக்கா சதகா போன்றவற்றை வழங்கும். அதே நேரத்திலே இந்த புனித ரமலான் மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம், ஒரு மாதம். இந்த மாதத்தின் சிறப்புகளுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதிலே மிக முக்கியமான ஒன்றை ரப்புல் ஆலமீன் சொல்வதுதான் மிகப்பெரிய நம் நெஞ்சை நெகிழ்ச்சி. அல் பக்ரா சொல்லி காட்டும், ஷஹுர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எத்தகு சிறப்பு வாய்ந்திட்ட மாதம் என்றால், ரமலான் மாதம் எத்தகு சிறப்பு வாய்ந்திட்ட மாதம் என்றால், அந்த மாதத்தில்தான் உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் அருளப்பட்டது. அருள்மறையில் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக ரமலான். ஆம், இந்த ரமலானிலிருந்து ரப்புல் ஆலமீன் வேதங்களின் மொத்த சத்தாக சாராக இன்றைக்கும் வாழ்கின்ற முழுமையான அற்புதமாக கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அனைத்து பற்றியுமான அற்புதமான நற்செய்திகள் சொல்லுகின்ற கூடிய ஒன்றாக, எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு உன்னதமான வழிகாட்டலையும், அதைப்போலே மனிதனுடைய வாழ்க்கையின் நிறைவான திட்டங்களை கூறுகின்ற ஒன்றாக, அறிவியலும் ஆய்வியலும் ஆன்மீகமும் அரசியலும் முழு மனிதகுலத்தினுடைய நேயங்களை எல்லாம் எடுத்து காட்டுகின்ற அத்தனை கருத்து செறிவுகளை தன்னகைத்துக் கொண்டதுதான் புனித ரமலான். அந்த ரமலானினுடைய மாதத்தில்தான் இந்த இனிய வேதம் அருளப்பட்டது. உன்ஸிலத்தில் இதிலே தான் இந்த குர்ஆன். குர்ஆன் என்பது மனிதகுலத்திற்கு அல்லாஹ் பல அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அவற்றிலே ஒன்று தூதர்களை அனுப்பியதும் வேதங்களை அருளியதும். ஆம், வழிகாட்ட தூதர்கள், படித்து பண்பட வேதங்கள், அதே போல வாழ்வியலுக்கான தேடல், ஆகுமான வழிகளிலே நாம் உழைத்து தேடுவது சம்பாதிப்பதும் கூட ஒரு இபாதத். அந்த வகையில்தான் இந்த திருக்குர்ஆன் தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதியாய் அல்லாஹ்விடமிருந்து வந்திருப்பது. இது வேறு யாரோ இந்த ஒரு தனி மனிதனோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இதை உருவாக்கி கொண்டு வரவில்லை. இது முழுக்க முழுக்க அகிலங்களின் அதிபதியாகி அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்திருக்கிறது. அதனால அல்லாஹ் சொல்லுவா, தொடக்கத்தில் சொல்லுவா, ராலிக்கல் கிதாப், இது வேதம், இது வேதம், இந்த வேதம் இருக்கிறதே, இது வேதம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை, இது வேதம். ஆம், உலகத்திலே வேதங்கள் என்ற பெயராலே பல இருந்தாலும் இன்றைக்கும் கூட வேதம் என்று சொல்கின்ற அத்தனை தகுதிகளையும் தன்னகத்தே வைத்திருப்பதால் இந்த திருக்குறள் எளியவர்கள். ஆம், அல்லாஹ் சொல்றான், ராலிகல் கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் இல்லை,
இது இறை வேதம் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை, சந்தேகம் இல்லை. ஐயப்படாதீர்கள் மந்திரிகளே, நீங்க ஒன்று சந்தேகப்படாதீர்கள். இது யாரோ யாரிடத்திலிருந்தோ கேட்டு பெற்று எழுதி வந்தது. சில சொல்வார்கள் எல்லாம் அநியாயமாக, முகமது தான் செல்கின்ற ஷாமிற்கு போகின்ற வழியிலே ஒரு முந்தைய பாதிரியாரிடத்திலே கேட்டு பெற்று கொண்டு வந்த வேதம் என்றெல்லாம் சிலர் அநியாயமாக அபாண்டமாக பழி கூறுகின்றார்களே. அப்படி அல்ல, யாரை உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? இது இறை வேதம் என்பது உங்களுக்கு ஐயம் இருந்தால் நம்முடைய அடியார் முகம்மதின் மீது நாம் இறக்கி அருளியிருக்கின்ற இந்த வேதத்தின் மீது உங்களுக்கு ஐயம் இருந்தால், சந்தேகம் இருந்தால் சந்தேகப்படுறீங்களா? யார் மேல யார் சந்தேகப்படுவது? எங்கே பௌத்துபி சூரத், இதை போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள், ஒரு 10 ஆயத்துக்களை கொண்டு வாருங்கள். முடியுமா உங்களுக்கு? உலகம் முடிகின்ற வரைக்கும், உலகம் அழிகின்ற வரைக்கும் யாரால் முடியாது? எவ்வளவு அற்புதமான சேலஞ்சு. அதனால்தான் இந்த வேதத்தை குறை கூறுகின்றவர்கள் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். வேதத்தை சரியாக விளங்காமல் சொல்கிறார். பார்க்கிறோம் வாட்ஸ்அப்புகளில் இன்னும் சில இடங்களிலும் வேதம் பற்றியும் தூதர் நபிகளால் பற்றியும் அநியாயமாக அபாண்டமாக ஏதோ இந்த வேதம் பொருந்தாத கருத்துக்களை சொல்வதாகவும் முன்பின் முரணான செய்திகளை கூறுவதாகவும், உண்மையிலேயே அவர்கள் இந்த வேதத்தை நன்றாக தெளிந்து கற்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை குறை சொல்ல யாருக்கு மறுகதையில்? அதை கேட்டார்கள். அன்றைக்கு அரபுகள் சொன்னார்கள், ஏதோ மாந்திரியர்களின் மந்திரம், முன்னோர்களின் பழைய கட்டுக்கலைகள் சொன்னார்கள். அரபுகள் அறியாமை காலத்திலே வாழ்ந்துட்ட அரபுகள், அரபு மொழியிலே அதிகமான பாண்டித்தியமும் ஆற்றலும் வலிமையும் பெற்றவர்கள். கடைசியில் என்ன ஆனது தெரியுங்களா? கடைசியில் அதை படிச்சுட்டு இன்னா ஆத்தீனா என்று சொல்கின்ற இரண்டு வரிகளை கொண்டு ஒரு அத்தியாயத்தை படித்து விட்டு சொன்னார்கள், மஹாதா கலாமுல் பஷர், இது மனிதனுடைய சொல்லே அல்ல, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. உண்மை சத்தியம் மனிதர்களுக்கு நல்வாழ்க்கைக்கான புதல் லின்னார், இது மனிதர்களுக்கான நேர் வழிகாட்டல். யாரோ அரபுகளுக்காக வேண்டியோ ஏதோ முஸ்லிம்களுக்காக வேண்டியோ மட்டும் வரவில்லை, மனித குலத்திற்கான இன் ஹூவ இல்ல நிகுலில் ஆலமீன். அற்புதமாக ஏனென்றால் புனித ரமதானில் இது அருளப்பட்டதன் காரணத்தினாலே. இப்ப அருளப்பட்டது இன்ன அன்ஸல்லாஹு ஃபி லைலத்தில் ஹதர், அந்த மகத்துவம் வாய்ந்துவிட்ட மாதம், 1000 மாதங்களை விட மேம்பட்ட சிறப்பிற்குரிய அந்த மாதத்திலே தான் தொடக்கமாக அருளப்பட்டது. அண்ணன் நபிகளா அன்றைக்கு தனித்திருந்த வேளையிலே ஜபல் ஹிராயின் சொல்கிற குகையிலே, இன்றைக்கு அது ஜபல் நூர், ஒளி குன்றம். ஆம், குரானின் பெயர் ஒளி, நபிகளாருக்கு ஒரு பெயர் ஒளி. ஹஜாத்துக்கும் ஓவெழுத்து முரபிக்கும் ஷிஃபா லிமா பிசுது. எவ்வளவு அற்புதமான செய்திகள் குர்ஆனை நீங்கள் படிக்கணும். அதனால தான் முஸ்லிம்களுக்கு சொல்லுவோம், ரமலான் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம், குர்ஆனை ஓதுகிறோம், ஓத வேண்டும். ஓதுவதாலே ஒரு எழுத்திற்கு 10 நன்மைகள். மன் கரா மினல் குர்ஆனி ஹர்ஃபன் வாஹிதன் ஒரு எழுத்து ஓதுனா, ஒரு எழுத்து, ஒரே ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை. நன்மைகளின் பொக்கிஷம், நன்மைகளுடைய பொக்கிஷம். ஆம், அறிவு ஞான கருத்து கருவுறும் என்பது ஒருவரும், இது நமக்காக வேண்டி நன்மைகளை அழித்தெடுக்கின்ற மகத்தாளமா ஒரு பொக்கிஷம் இந்த குர்ஆன். அபிகளால் சொன்னார்கள்ன்றுடைய மகத்துவ நன்மையின் பார்வையில், மனிதர்களுக்கு நன்மைகளை அடைய வேண்டும் என்ற பார்வையிலே குர்ஆன்
ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்றால் வாழ்க்கையிலே ரமலான்ல ஓதுனான். சுபஹானல்லாஹ், புனித ரமலான்ல ஏனைய நாட்களிலாம் ஒரு ஃபர்ல செஞ்சா, ரமலான்ல அந்த ஃபர்ல செஞ்சா 70 நன்மைகள். சகோதர சகோதரி சொல்லுங்க, ஏனைய காலங்களிலே நாம் ஒரு ஃபர்லான கடமையை செய்தால் ஒரு என்றால் ரமதான் செய்தீர்கள். ரமதானில் ஒரு நஃபிலான நஃபில், இந்த நஃபிலான வணக்கம் செய்தால் ஒரு ஃபர்லுடைய அந்தஸ்து. அப்போ புனித ரமலானி திருக்குர்ஆனை ஓதுவதாக. அதனாலதான் இது குர்ஆனிய மாதம். குர்ஆனிய மாதம் குறைதா குழுவினர்களே, குர்ஆனுக்கு நீங்கள் தருகின்ற மதிப்பு, உங்களுடைய அல்ஹிதாயாவிலே எவ்வளவோ மாணவ மாணவிகள் குர்ஆனை ஹாஃபில் ஹாஃபிலாக்களாக ஹாஃபில்களாக அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். உங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை சுமந்து செல்கின்ற ஹாஃபில்களாக ஹாஃபிலாக்களாக வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு சம்பாதிங்க, என்னவோ செய்யுங்க, இப்படி பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை அல்லது மற்ற பிள்ளைகளை இப்படி குர்ஆனை அப்படியே மனதத்தோடு போகின்ற நடமாடுகின்ற குர்ஆன்களாக பார்த்து ஆச்சுக்கணும். உடைய செயல்பாடுகளிலே எத்தனை அறப்படிகள் குர்பானி செய்கிறீர்கள். இன்னும் ஏழை எளியோர்கள் அதே போல பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக வேண்டி நீங்கள் அள்ளியழித்திருக்கின்ற அந்த உணர்வுகள் அறம், அதிலே கல்வி பணிகள், மஸ்ஜிதுடைய பணிகள், இன்னும் ஆங்காங்கே கபர்கள், கபர்ஸ்தானுடைய பணிகள், மண்ணறைகளிலே அடக்கப்படுவது உங்கள் நாடுகள் போன்றவற்றிலே மிகப்பெரும், அதை நீங்கள் எளிதாக எடுத்து செய்கிறீர்கள். வா, அது பார்த்தேன் ஹுதைபியாவிலே. அங்கே வந்து பார்த்தபோது அந்த கபர், பீஸ் ஆஃப் த கார்டன் ஆஃப் பீஸ், அமைதிமயமான இடம், மாஷா. என்னை அழைத்து போனார்கள், லண்டனுக்கு அழைப்பிடுவார்கள். வா. அப்போது அவனுடைய உணர்வுகள் எல்லாம். அதனால் என் இனியவர்களே, இந்த புனித மாதத்திலே குர்ஆனோடு உங்களுக்கு நெருங்கிய ஒரு, அதிலே குர்ஆனை ஓதுவதோடு இருந்து விடக்கூடாது. முக்கியமாக சொல்ல வந்த நோக்கம் தான் குர்ஆன். குர்ஆனுக்கு நீங்களும் நானும் உலகில் வாழ்கின்ற முஸ்லீம்களும் ஐம்பெரும் கடமைகள் ஆற்ற வேண்டியிருக்கிறான். ஒன்று, குர்ஆனை பிழையற ஓத வேண்டும். வரத்திலில் குர்ஆனை தருத்தியலாம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் அதிய ஹலக் தருத்தியலாவது தஜிவி பிழையற ஓது ஃபஸ்ட். அதுக்கு அர்த்தம் அது வாழ்க்கையில் கொண்டு வருதல், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் அவர்கள் இந்த திருக்கோலாளனை ஆய்ந்து பார்க்க மாட்டார்களா? ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களின் உள்ளங்கள் என்ன பூட்டுகள் போட்டா பூட்டப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் அல்லாத அன்பர்களுக்கு, ஆம், இந்த குர்ஆனை ஆராய்வது மட்டுமல்லாமல் உலகிலே குர்ஆனை நாம் பரப்ப வேண்டும். படிப்போம், ஓதுவோம், படிப்போம், செயல்படுவோம், சிந்திப்போம், பரப்புவோம். செய்வீர்களா? செய்வீர்கள். செய்கின்ற தகுதி குறைடோன் அல்ஹிலாயா குழுவினர்களே உங்களுக்கு இருக்கிறது. நல்வாழ்த்துக்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.